வணக்கம். அமரர் கல்கியின் ஆளுமையை செழுமைப்படுத்திய இருவர் டிகேசியும் ராஜாஜியும். ராஜாஜி உலகறிந்த தலைவர். டிகே சிதம்பரநாத முதலியார், டிகேசி என்று அறியப்பட்ட, ரசிகமணி என்று அறியப்பட்ட தமிழ் அறிஞர். அவர் தமிழ் சுவையையும் தமிழ் கவிதைகள் பால் ஒரு மிகப்பெரிய காதலையும் கல்கிக்கு வளர்த்தவர். இந்த இருவருடைய நட்பும் இந்த இருவருடைய அரவணைப்பும் கல்கியை பல விதங்களில் உயர்த்தியது என்று சொல்ல வேண்டும். அதிலும் ராஜாஜி பால் அவருக்கு மிகுந்த மரியாதை. அவரை ஒரு தலைவராக கொண்டு பேனா யுத்தமே நிகழ்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாஜியை அவர் ஒரு நகைச்சுவை உணர்வுடன் விமர்சிக்கவும் தவறியதில்லை. ராஜாஜியுடன் காந்தி ஆசிரமத்தில் அவர் இருந்தபோது அந்த அலுவலகம் கள்ளிக்கோட்டை ஓடுகளின் கீழ் மிகுந்த உஷ்ணமான ஒரு சூழலில் இருந்தது. கல்கி உசு உசு என்று ஆரம்ப நாட்களில் அந்த வியர்வை தாங்காமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போது ராஜாஜி வந்து என்ன சொன்னார், எப்படி பேசினார் என்பதை மிக நகைச்சுவையாக அவர் எழுதியிருக்கிறார். நான் உசு உசு என்று சொல்வதை கேட்டு ராஜாஜி வந்து என்ன உசு உசுன்ற என்று கேட்டார். இல்லை, இங்கே ரொம்ப வேர்க்கிறது, இந்த வெயில் தாங்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கு ராஜாஜி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெயிலினுடைய அருமையே தெரியறதில்ல, அவங்க ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் ஓடி போயிடுறாங்க. இந்த வெயில் எவ்வளோ நல்லது தெரியுமா? அதுவும் இந்த சுதேசி வெயில் எவ்வளோ நல்லது தெரியுமா? அதுவும் கள்ளிக்கோட்டை ஓடு வழியே வடிகட்டி வரும் அந்த சுதேசி வெயில், அதை விட எவ்வளோ நல்லது தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது என்பது உனக்கு தெரியுமா என்று கல்கிக்கு ராஜாஜி ஒரு பெரிய லெக்சர் அடிப்பது போல் அவர் எழுதி, அதன் முடிவில் இப்படியாக ராஜாஜி எனக்கு அறிவுரை வழங்கினார். நானும் வெயில் நல்லது, வெயில் நல்லது என்று சொல்லிக்கொண்டே அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தேன். நாளடைவில் வெயில் பழகியது என்று அந்த ஒரு ரொம்ப நகைச்சுவையாக அந்த வர்ணனையை முடித்திருப்பார். இப்படி நகைச்சுவையும் மேன்மையான உணர்வுகளும் கலந்து கலந்து வரும்படி எழுதிய அமரர் கல்கியினுடைய உணர்வும் உற்சாகமும் என்ற தலைப்பில் இப்போது பேச இருப்பவர் முனைவர் கு. ஞானசம்பந்தம், கல்லூரி பேராசிரியர். மிகுந்த நகைச்சுவையுடன் மேடைகளில் பேசி வருபவர், நகைச்சுவை மன்றங்கள் நாடும் ஒரு பேச்சாளர், இலக்கிய மன்றங்களும் நாடும் பேச்சாளர். கல்கியில் தமது அனுபவங்களை தொடராக எழுதியவர், திரைத்துறையிலும் தடம் பதித்தவர், இப்போது காணொளி வடிவத்தில் கலக்கி கொண்டிருப்பவர். கேட்போம் டாக்டர் கு. ஞானசம்பந்தம் என்ன சொல்கிறார் என்பதை. வணக்கம். தமிழ் இலக்கிய உலகம் பரந்த எல்லையுடையது. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இலக்கிய வகையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. அச்சுக்கலை வந்த பிறகு, அதாவது செய்யுளாக இருந்த தமிழ் இலக்கியம் உரைநடையாக, நாவலாக, சிறுகதையாக, புதுக்கவிதையாக என்று பல்வேறு வடிவங்களை எடுத்தது. அந்த வகையில் நம்முடைய இலக்கிய வரலாறு 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுமானால் கல்கி அவர்களுக்கு முன்பு பின்பு என்று பிரிக்கலாம். ஆம், 1899 மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கக்கூடிய புத்தமங்கலத்திலே தோன்றிய திரு கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட இவர்தான் கல்கி என்ற புனைப்பெயரோடு தமிழ் இலக்கிய உலகில் சகலகலா வல்லவராக வலம் வந்தார். இவருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிறபோது தன்னுடைய பள்ளிப்படிப்பு மற்ற கல்விகளை எல்லாம் முடித்துவிட்டு நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காங்கிரஸில் சேர்ந்து அதற்கான சிறைச்சாலைக்கும் சென்று பிறகு எழுத்துலகுக்கு வருகிறார். திருவிக்கா அவர்களிடத்திலே பயிற்சி எடுக்கிறார். பிறகு தனக்கென ஒரு பாணியை கொண்டு வருகிறார். கல்கி நடை என்றே நாம் ஒன்றை சொல்லலாம்.
அப்படியாக அவருடைய நடை தொடங்கியது ஏட்டிக்கு போட்டி என்கின்ற அந்த கட்டுரை தொகுப்போடுதான். அந்த கட்டுரை தமிழகத்தை சிரிக்க வைத்தது, திகைக்க வைத்தது. இப்படி எழுத முடியுமா என்றெல்லாம் யோசிக்கிற அளவிற்கு ஒரு எழுத்து இருந்தது. அந்த வகையில் நகைச்சுவை, வீரம், காதல், மன எழுச்சி என்று பல்வேறு வகையான குணநலன்களுக்கேற்ப இவருடைய படைப்பு அமைந்திருந்தது. தொடர்கதைகளை எழுதுகிற போதும் சிறுகதைகளை எழுதுகிற போதும் கட்டுரைகளை, இசை விமர்சனங்களை, திரை விமர்சனங்களை எழுதுகிற போதும் இவருடைய நடை படிப்போரை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வாயுவேகம் மனோவேகம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அது இவரிடத்திலே எழுத்திலே உண்டு. எப்படி? சாதாரணமாக கேதாரியின் தாயார் என்று சிறுகதை எழுதினாலும் சரி, கடிதமும் கண்ணீரும் என்ற சிறுகதை தொடங்கினாலும் சரி, தியாக பூமி போன்ற சுதந்திர போராட்ட செய்திகளை சொன்னாலும் சரி, அதற்கென்று ஒரு நடை இவரிடத்திலே உண்டு. அதேபோல இவர் சரித்திர கதைகள் எழுத தொடங்கிய பிறகு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இந்த மூன்று படைப்புகள் உண்மையிலேயே தமிழகத்தை அன்றும் இன்றும் என்றும் வியக்க வைக்கிறது. பார்த்திபன் கனவு சோழ வம்சத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசனுக்காக சொல்லப்படுகின்ற கதையாக, விக்ரமன் என்ற பெயர் கொண்ட அந்த இளவரசனுக்காக சொல்லப்படுகின்ற கதையாக, ஆனால் கதையின் முழு பங்கு வகிக்கின்ற பெருமை யாருக்கு என்று கேட்டால் பல்லவ மன்னராகிய அந்த நரசிம்ம பல்லவருக்கு உண்டு. அதேபோல சிவகாமியின் சபதம் நரசிம்ம பல்லவருடைய தந்தையாகிய மகேந்திர பல்லவருக்கும் நரசிம்ம பல்லவருக்குமான கதையாக, சிவகாமியினுடைய ஆற்றலுக்காக, ஆயன சிற்பியினுடைய கலைக்காக படைக்கப்பட்ட வரலாறாக இருந்தது. அது பல்லவர்கள் வரலாறாக இருந்தது. சோழர்களுடைய வரலாற்றை இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கல்கி அவர்களே முழு காரணம். பொன்னியின் செல்வன், இப்போ அது திரைப்படமாக மணிரத்னம் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. PS 1 வந்துருச்சு, ரெண்டாம் பகுதி வரப்போகுது. 5 பாகங்களை கொண்ட பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப எத்தனை உற்சாகம் ஏற்படும். அடேயப்பா, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது தொடர்கதையாக இது வந்த அதை படிக்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி தொடர்ந்து இன்றைக்கும் எனக்கு அந்த மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போயாவது சோர்வு ஏற்பட்டால் உடனே என்ன செய்வேன், பொன்னியின் செல்வன் எடுத்து கையில் வச்சுக்கிடுவேன். அந்த அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் எனக்கு அத்தனை வீரத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இத்தனைக்கும் சோழ மன்னர்களுடைய அந்த பெரும் பெருமையை எத்தனையோ செப்பேடுகள் கல்வெட்டுக்கள் சொன்னாலும் கூட, வந்தியத்தேவன் வருகிற போது வருகின்ற உற்சாகம் நமக்கு வேறு எப்படி ஏற்படும்? அதேபோல நகைச்சுவை இவருக்கு கைவந்த கலை. இவர் எழுத்தோடு எழுத்தாக இயைந்திருக்கும். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குடந்தை சோதிடரும் பேசிக்கொள்ளுகின்ற காட்சி, அப்படியான நகைச்சுவைகள் மிகுந்தவை. அதோடு ஆதித்த கரிகாலனுடைய வீரம் எத்தகையது, ராஜராஜ சோழனாகிய அருள்மொழிவர்மனுடைய வீரம் எத்தகையது, மகேந்திர பல்லவருடைய சூழ்ச்சி திறன் எத்தகையது, வாதாபி படையெடுத்து வந்தபோது அந்த படையை தமிழகத்துக்குள் நுழைய விடாமல் தடுக்கின்ற அந்த ஆற்றல் அவரிடத்தில் எப்படி இருந்தது. சிவகாயம் சபதம் அத்தனை பெரிய ஒரு படைப்பிலே நமக்கு வீரத்தை மட்டுமல்லாது அருமையான காதலையும் நமக்கு அதில் வெளிப்படுத்தி காட்டியது. அதிலும் சிவகாமியும் நரசிம்ம பல்லவரும் சந்திக்கின்ற இடங்களெல்லாம் நாம் ஒரு காப்பிய உலகுக்குள் உலாவுவதைப் போன்று தோன்றும். குண்டோதரன் என்ற ஒரு பாத்திரம் அதில் வரும். எப்படி வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனிலே ஆழ்வார்க்கடியானோடு பிரயாணம் செய்வாரோ, அதுபோல பரஞ்சோதியும் நரசிம்ம பல்லவரும் குண்டோதரனும் பயணப்படுகின்ற இடங்களெல்லாம் நமக்கு வியப்பை தருகின்ற இடங்களாக இருக்கும். வீரம் நம்மோடு
இணைந்து பிறந்த ஒன்று. கருவினில் வளரும் மழலையின் வயிற்றில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. களங்கம் வந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா என்று கண்ணதாசன் எழுதியிருப்பதைப் போல இதில் வீர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் என்று அவர்களுடைய வீரத்தை சொல்கிற போது நமக்கு ஒரு எழுச்சி ஏற்படும். அதிலும் புத்தபிச்சு பாத்திரத்துக்கு இணையான ஒரு பாத்திரத்தை சொல்ல முடியுமா? புத்தபிச்சு வருகிற போதெல்லாம் சர்ப்பங்கள் ஓடி மறையும் என்று அவர் காட்டுவார். திகைத்து போவோம் நாம். அதிலும் சிவகாமியின் சபதம் தொடங்குகிற போது காஞ்சிபுரத்தை நோக்கி ஒரு இளைஞன் புறப்பட்டு வருகிற அந்த மாலை நேரம், காஞ்சி மாநகரத்திற்கு முன்னால் இருக்கின்ற அந்த வயல்கள், குளங்கள், மலர்கள், சூரியன் மறையும் காட்சி, நெடிய உருவத்தோடு வருகின்ற புத்தபிச்சு, இந்த காட்சியை காணுகிற போதெல்லாம், படிக்கிற போதெல்லாம் நம்முடைய கற்பனையிலே அவையெல்லாம் கண்முன்னே விரியும். எனக்கு தெரிந்து சிவகாமியின் சபதம் நாட்டிய நாடகமாக போடப்பட்டிருக்கிறதே தவிர படமாக ஆக்கப்படவில்லை. எடுத்தால் பொன்னியின் செல்வன் போல அதுவும் சிறப்பான ஒரு வெற்றி அடையும் என்பது உண்மை. அதேபோல பரஞ்சோதியினுடைய வீரத்தை சொல்லுகிற போதும், பரஞ்சோதி வேல் எறிகிற போது அந்த வேல் விரட்டி வந்த யானையினுடைய கண்களிலே போய் சென்று தைத்தவுடன் பார்த்து வியப்படைந்து போகிறார்கள் பல்லவ மன்னர்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் வேண்டுமே என்று யோசிக்கிறார்கள். அதேபோல ஆயனர் அஜந்தா எல்லோரா அவற்றினுடைய அந்த கலை அழகம், அந்த ஓவியங்கள் இன்றைக்கும் வண்ணம் குறையாமல் இருப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர் முயற்சிக்கிறார். அஜந்தா ரகசியம், எல்லோரா ரகசியம் என்று சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் நான் அஜந்தா எல்லோராவுக்கு போய்விட்டு வந்தேன். அங்கு போனவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது ஆயன சிற்பியும் சிவகாமியின் சபதம்தான். அந்த ரகசியம் என்ன என்பதை நான் கேட்டும் தெரிந்து கொண்டேன். அந்த வண்ணங்கள் மாறாமல் இருக்க காரணம் என்ன என்று. அது மட்டுமில்லை, சித்தன்ன வாசல் ஓவியங்களும் அதே போல பழமையுடையனதான். அப்படி இருக்க காரணம் என்ன என்றால், சுவரில் வரையப்பட்டிருக்கிற அந்த ஓவியங்கள் வண்ணப்பாறைகளை பொடி செய்து கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் செடிகொடிகள் மூலமாக எடுக்கப்பட்ட, தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணக்கலவைகள் அதில் இருந்திருக்கின்றன என்று சொன்னார்கள். எப்படி என்று நான் கேட்டேன். அப்போது அங்கிருந்த ஒருவர் அந்த சித்தனவாசலுக்கு அருகிலே இருந்த ஒரு செடியை பறித்து கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து கைகளில் தேய்த்து பாருங்கள் என்று சொல்ல, நான் தேய்த்தவுடன் என் கை சிவந்து போனது, மருதாணி வைத்தது போல. அவர் சொன்னார், இதுபோல செடிகள் இந்த பகுதியெல்லாம் இருக்கின்றன, இவற்றை வைத்து கொண்டு தான் ஓவியத்தை தீட்டியிருப்பார்கள். இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் அந்த கதைகளில் படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மர்மம் இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு வீரம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். மந்தாகினி என்கின்ற அந்த பெண் பாத்திரத்தை பற்றி சொல்லுகிற போது எப்படி நந்தினி நம்மை மயக்குகிறாளோ அதுபோல மந்தாகினி நம்மை வியக்க வைக்கிறாள். அதிலும் சுந்தர சோழர் இரவு நேரங்களில் அலறி எழுகிற போதெல்லாம் அவரை நோக்கி வருகின்ற அந்த உருவம் யாராக இருக்கும்? இந்த மர்மத்தை வைத்து கொண்டே அந்த நாவல் முழுவதும் நம்மை பயணப்பட வைக்கிறார் கல்கி அவர்கள். இன்றைக்கும் பொன்னின் செல்வனிலே நம்மை மயங்க வைக்கின்ற செய்தி எது என்று பார்த்தால், வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலனை கொன்றது யார், அந்த இடத்தில் இருந்தவர்கள் யார் யார், ஐந்தாம் பாகத்தில் வருகிற பகுதி. அதேபோல நந்தினி யாருடைய மகளாக இருப்பார், இந்த இவை எல்லாமே நம்மை இன்றைக்கும் படிக்க தூண்டிக்கொண்டே இருப்பது. கதையை முடிக்கிற போது கூட இதை முடிக்க வேண்டுமா என்று எல்லோரும் தமிழ்நாடே வியந்து கேட்ட போது அவர் சொன்னார், கதையினுடைய பெரிய உச்சமே என்ன என்றால், தான் பட்டம் ஏற்காது அந்த பட்டத்தை தன்னுடைய சிற்றப்படாகிய மதுராந்தகனுக்கு தந்ததுதான், அதற்கு பிறகுதான் இவர் பட்டம் ஏற்கிறார் என்றால் அதோடு முடிந்துவிட்டது, அதனால் நிறுத்தி கொண்டேன். இன்னும் கூட வாசகர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் கல்கி, ராஜராஜ சோழனாகிய அருண்மொழிவர்மன் தான் பட்டம் சுட்டப் போகிறார் என்று எல்லோரும் தயாராக இருக்க,
அப்போது அருள்மொழிவர்மன் புலவர்களை கூப்பிட்டு, எங்கே என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்கள். உடனே அவர்கள் சோழ வம்சத்து புகழை சொல்லுகிறார்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் சோழ வம்சத்து புகழ், நான் என்ன செய்தேன் சொல்லுங்கள். அவர்கள் திகைக்கிறார்கள். அப்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் என்ன செய்தேன் என்பதை உங்களால் சொல்ல முடியாது, ஏனென்றால் நான் இன்னும் செய்யவில்லை. எனவே நான் சாதனைகளை செய்து முடித்துவிட்டுத்தான் பட்டம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு, அதுபோல கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று புகழப்படுகின்ற அளவிற்கு நான்முடி சோழனாக சேர சோழ பாண்டிய ஈழ நாட்டு தலைமை பொறுப்பிலே ராஜராஜ சோழன் பொறுப்பேற்று கொண்டார் என்று சொன்னால், வரலாற்றை இதை பற்றியெல்லாம் படிக்கின்றோம். இப்போது இதை படிக்கிற போது நமக்கு என்ன பெருமை ஏற்படுகிறது என்றால், இவர்களின் வீரம் நமக்கு பெருமையை சேர்க்கிறது. குந்தவை வந்தியத்தேவனை விரும்புகிறாள் என்று சொன்னாலும் கூட, ஐந்து பாகத்திலும் அவருடைய காதல் மென்மையாக சொல்லப்படுகிறதே அன்றி வெளிப்படையாக சொல்லப்படுவதில்லை. ஒரே ஒரு இடத்தில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வந்தியத்தேவனிடத்திலே அவரை சந்திப்பதற்காக குந்தவையும் வானதி வருவார்கள். அப்போது வானதி சற்று தூரத்தில் இருக்க குந்தவை வந்து வந்தியத்தேவனிடத்தில், ஐயா, நீங்கள் வீரர் என்பது எனக்கு தெரியும், கடலாண்டி செல்வீர்கள் என்பது எனக்கு தெரியும், எத்தனையோ சாகசங்கள் புரிவீர்கள். அப்படி சாகசங்களெல்லாம் புரிகிற போது ஒன்றே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக ஒரு உயிர் காத்திருக்கும், அந்த உயிர் நான் தான் என்று சொல்லி தன்னுடைய திருக்கரத்தை அந்த சனல் சிறைக்கம்பிகளுக்குள் நீட்ட சொல்லுங்கள், ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று எனக்கு சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது, அவருடைய அந்த கரத்தை வந்தியத்தேவன் பற்றி கொண்டு கண்களிலே உற்றிக்கொள்வான். இந்த காட்சியை நாம் பார்க்கிற போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மகிழ்வும் பெருமையும் ஒரு காவிய காதலுக்கு இணையாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஈழ நாட்டில் பயணப்படுகிற போதும் சரி, இருள் வெளிகளிலே பள்ளிப்படைகளிலே மாட்டிக்கொள்ளுகிற போதும் சரி, சுரங்கப்பாதைகளிலே செல்லுகிற போதும் அஞ்சாமல் அசராமல் வீரத்தோடு செல்லுகிற அந்த விவேகமும் உணர்வும் உற்சாகமும் நம்மை பற்றி கொள்ளுகிறது. எந்த கதை எழுதுகிற போதும் அந்த கதையின் பாத்திரங்களோடு நம்மை ஒன்ற வைத்து அந்த காலத்துக்கே கூட்டு செல்லுகின்ற அருமை கல்கிக்குத்தான் உண்டு. 1954 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கல்கி அவர்கள் மறைந்து போனாலும் கூட அவர் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவர் கதைகளில், அவர் எழுத்தில் அது வடிவம் மாறலாம். எழுத்தாக இருந்தது, இன்று ஒலி வடிவிலே வருகிறது, காட்சி வடிவிலே வருகிறது, ஊடகங்களில் வருகிறது. இன்றைக்கும் நான் பார்க்கின்றேன், புத்தக திருவிழாக்களில் முதன்மை இடத்தை பிடிப்பதாக பொன்னியின் செல்வனை விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் அதில் காணப்படுகின்ற உற்சாகமும் உணர்வும் தான். கல்கி அவர்கள் காலங்காலத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார் தன் எழுத்தால், தன்னுடைய நகைச்சுவையால், தன்னுடைய பேச்சால், தன்னுடைய வீரமிகுந்த நடையால் கல்கியின் புகழை போற்றுவோம். அவரை அவர் எழுத்தின் மூலமாக நினைவு கொள்வோம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் அனுபவ பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் இன்றே பதிவு செய்யுங்கள். www.ponniyinselvantours.com